செரிமான மண்டலம் மனிதன். உணவு செரிமான மண்டலத்தால் செரிக்கப்படுகிறது. செரிமான மண்டலம் உணவு பாதையையும் அதனுடன் இணைந்த சுரப்பிகளையும் கொண்டுள்ளது. நாம் உண்ணும் உணவில் உள்ள கரையாத சிக்கலான பெரிய மூலக்கூறுகளை கரைக்கக்கூடிய உட்கிரகித்து தன்மயமாக்க தகுந்த சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் முறைக்கு செரித்தல் என்று பெயர். வாய். செரிமான மண்டலம் வாயில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. உணவு பற்களால் அரைக்கப்பட்டு சிறு துகள்களாக மாற்றப்படுகிறது. வாயில் நான்கு வகையான பற்கள் உள்ளன. அவை வெட்டும் பற்கள், கோரை பற்கள், பின்கடைவாய்ப்பற்கள், முன்கடைவாய்ப்பற்கள். நாக்கு. இது சுவையை அறிய உதவும் உறுப்பாகும். இதில் பல நுண்ணிய சுவை அரும்புகள் காணப்படுகின்றன. உமிழ்நீர் சுரப்பிகள். மூன்று இணை உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளன. அவை மேல் அன்னச் சுரப்பிகள், கீழ் தாடை சுரப்பிகள் மற்றும் நாவடிச் சுரப்பிகள். மேல் அன்னச் சுரப்பிகள். இவை தொண்டைக்கு பின்புறமாக உள்ளன. கீழ்தாடை சுரப்பிகள். இவை தாடை எலும்புகளுக்கு கீழே அமைந்துள்ளன. நாவடிச் சுரப்பிகள் நாக்கின் அடிப்புறத்தில் அமைந்துள்ளன. தொண்டை உணவை கடத்தும் ஒரு பொது பாதையாக அமைந்துள்ளது. இது உணவுக்குடலில் திறக்கிறது. உணவுக்குடல் இரைப்பை வரை நீண்டுள்ளது. இரைப்பை. இரைப்பை மீள்தன்மை கொண்ட ஒரு பையாகும். இங்கு கார்டியாக் சுருக்கு தசைகள் உள்ளன. இரைப்பை முன் சிறுகுடலில் சேருமிடம் பைலோரஸ் எனப்படும். இரைப்பையின் சுவரில் இரைப்பை சுரப்பிகள், கணையம், கல்லீரல் போன்ற சுரப்பிகளும் காணப்படுகின்றன. சிறுகுடல். சிறுகுடல் மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை டியோடினம் அல்லது முன் சிறுகுடல், ஜெஜினம் எனும் நடு சிறுகுடல், இளையம் எனும் பின் சிறுகுடல் ஆகும். கல்லீரல் நம் உடலில் காணப்படும் மிகப்பெரிய சுரப்பியாகும். இதனால் சுரக்கப்படும் பித்த நீர் பித்தப்பையில் சேமித்து வைக்கப்படுகிறது. இது டியோடினத்தில் திறக்கிறது. கணையம். இது ஒரு இலை வடிவ சுரப்பியாகும். இது கணைய நீரை சுரக்கிறது. கணைய சுரப்பியும் டியோடினத்தில் திறக்கின்றது. சிறுகுடல் நீர். இது முன் சிறுகுடலின் சுவற்றில் உள்ள சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்றன. சிறுகுடல் நீரில் ஆறு நொதிகள் உள்ளன.